வணக்கம். நான் குவான் நியூட்ரிஷன்லேருந்து டயட்டிஷியன் இலக்கணா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா கருஞ்சீரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். கருஞ்சீரகம் அப்படின்றது வந்து பிளாக் ஜீரா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு எள்ளு மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஜீரகத்திலேயே கருப்பாக இருக்கிற ஜீரகம் இருக்குது, ஆனால் இது அந்த வகையை சார்ந்தது கிடையாது. இது கொஞ்சம் எள்ளு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதனோட நன்மைகள் பார்த்தோன்னா நிறைய இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமான ஒரு சில நன்மைகளை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் நன்மை என்னன்னு பார்த்தோன்னா இதை வந்துட்டு பிபி அப்படின்னு சொல்கிற ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் நைட்டே ஒரு ஸ்பூன் அளவு இந்த ஜீரகத்தை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஒரு கிளாஸ், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு முன்னாடி ஒரு கிளாஸ், இந்த மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வரணும். இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிபி கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே அது வந்து குறையிறது உங்களுக்கு கண் கூட பார்க்க முடியும் உங்களால். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து காலில் தண்ணி ஊறி அப்படி பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், எடிமா அப்படின்றது நம்ம சொல்லுவோம். நல்லா கால்லாம் உப்பசமாக இருக்கும். இதுக்கும் நீங்கள் இந்த தண்ணியை வந்து வேக வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த கருஞ்சீரகத்தை குடிச்சிட்டு வந்தோம், அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் அந்த தண்ணி சேர்ந்து இருக்கிறது எல்லாமே காலிலேருந்து வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்துட்டு கம்மியாயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது, நம்ம எல்லாருக்குமே வந்து பாடி ஸ்லிம்மாக ஃபிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இந்த கருஞ்சீரகம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து நம்ம பாடியில் ரொம்ப மிராக்கிள்ஸ் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் மத்தியானம் சாயங்காலம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேளையும் ஒரு ஒரு கிளாஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பாடியில் ஃபேட் மெட்டபாலிசம் அப்படின்றது அதிகரிக்கும். உங்கள் பாடியோட வெப்பநிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட்டும் அது மூலமா வெயிட்டும் உங்கள் பாடியில் சீக்கிரமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் இதோட மற்ற நன்மைகள் பார்த்தோன்னா, இது ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்னு சொல்கிற மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு தீர்வை கொடுக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் ஜீரா அப்படின்றது கொலஸ்ட்ரால் அப்படின்ற கொழுப்பு சக்தி, இதனால தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற நிறைய ப்ராப்ளங்கள் வருது. இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் இந்த பிளாக் ஜீரா சீட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த நெஞ்சில் உங்களோட இதயத்தில் இருக்கிற அடைப்பு எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக இப்போ நீங்கள் வெயிட் லாஸ்க்காக குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெகுலராக குடிச்சிட்டே வாங்க. உங்களுடைய வெயிட் லாஸ் எந்த ஸ்டேஜில் இது வரைக்கும் எனக்கு வெயிட் இருந்தது போதும் அப்படின்னு சொல்லி செட் அந்த இதுவரை ரேஞ்சை வந்துட்டு நீங்கள் ரீச் ஆகுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து இதை குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம். திடீர்னு டக்குன்னு ஸ்டாப் பண்ணாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வரீங்கன்னா அதை வாரத்துக்கு வந்துட்டு 4 நாள் 3 நாள் 2 நாள் அப்படின்னு ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைச்சிட்டு வந்துட்டு ஒரேடியாக அதுக்கப்புறமா நிறுத்திடலாம். திரும்பியும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இந்த மூலயமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, ஜீரா மூலயமா வெயிட் குறையுதுன்னு சொன்னால் திரும்பியும் அது மூலமா ஏறுறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வெயிட் ஏறும், டக்குன்னு வெயிட் வந்துட்டு உங்களுக்கு ஏறாது. ஏன்னா நீங்கள் வந்து இது ஹெல்த்தியான வழியில் உங்கள் வெயிட்டை குறைக்கிறீங்க. இதுக்கு வேறு பல நன்மைகளும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரத்தம் கொதிப்பை வந்து குறைக்கிற நன்மையை பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்துட்டு வெயிட்டை குறைக்கிற நன்மையை பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, சுகர் அப்படின்னு சொல்கிற இந்த டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அதை வந்து குறைக்கிற தன்மையும் இந்த பிளாக் ஜீராக்கு இருக்குது. இது உங்களுடைய பாடியில் வந்துட்டு இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம சர்க்கரை நோய்னா எதனால் வருது, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பாடியில் சுகரை வந்துட்டு இவ்வளோ இருக்குது எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹார்மோன் வந்துட்டு சரியாக சுரக்காததுனால தான் உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாகுது உங்கள் ரத்தத்தில். இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது அந்த இன்சுலின் வந்து சென்சிட்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் பாடியில் இவ்வளோ எனக்கு சர்க்கரை போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது உங்கள் பாடியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுகர் லெவல் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது குறைஞ்சி வரும். உங்கள் HbA1c அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆவரேஜாக நீங்கள் காட்டுற அந்த HbA1c லெவலும் கண்டிப்பாக வந்து இதனால் குறைஞ்சிக்கிட்டே வரும். டெய்லி பிளட் சுகர் லெவலும் குறைஞ்சிட்டு வரும். கருஞ்சீரகத்துக்கு இன்னொரு முக்கியமான நன்மையும் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு பசியே எடுக்கலை, அதனால் நான் நிறைய நேரம் சாப்பிடாமல் இருக்கேன். ஆனால் இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது செரிமானத்தை ஃபாஸ்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிட்டு பசி நல்லா எடுக்கும். அதனால் நீங்கள் அடுத்தடுத்த வேலைக்கான உணவை வந்து ரெகுலராக சாப்பிடும்பொழுது உங்கள் பாடியில் அதுவே உங்களோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இதனால் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. இத்தனை நன்மைகள் இருக்கிற கருஞ்சீரகத்தை நம்ம வந்துட்டு தினமும் உணவுலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிப்பில் கூட கொஞ்சமாக கருஞ்சீரகத்தை போட்டுட்டு சீரகத்துக்கு பதிலாக அதை போட்டுட்டும் நீங்கள் வந்து தாளித்து சாப்பிடலாம். முக்கியமாக இதனோட மகத்துவம் வந்து அதிகரிக்கிறது நீங்கள் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு குடிக்கும் பொழுது இன்னும் அதோட ரிசல்ட்ஸ் வந்து நிறையவா தெரியும். இன்றைக்கி நம்ம கருஞ்சீரகத்தோட நன்மைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ நாளைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.